ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான். இந்த ஒரு சில்வர் கலர் ப்ளவுஸ் வித் சாரீக்கு ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிறிஸ்மஸ்க்காக, ஸோ ரொம்ப சட்டில்டாக கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது சாரீ ஒயிட் கலர் நிறைய வியர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வியர் பண்ணுறவங்களுக்கு இந்த லுக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ரெடி பண்ணலாம். என்னோடய ஸ்கின்ல எந்த ஒரு ஃபேஸ் பேக், எந்த ஒரு சிரம், எந்த ஒரு ஷேவிங் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நான் கன்சீவாக இருக்கேன். ஸோ தட் நான் எதுவுமே வந்து பண்ணுறதே கிடையாது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். எப்போ பாரு பேபி பற்றியே நான் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சிட்டு இப்போ வந்து ஷேவ் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஷேவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ என்னோடய ஹேர் வந்துட்டு ஃபேஸில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். திட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே நான் என்னோடய ஃபேஸில் வந்து ஷேவிங் மெத்தட் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணல. அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே எனக்கு வந்துட்டு 8 மந்த் ஆகுது ப்ரெக்னன்சி. ஸோ வந்துட்டு நான் ரொம்ப நாளாகவே ஷேவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நல்லா ஷேவ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ முடி வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இருக்குது, நிறைய வளர்ந்துருச்சு. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி முடி யூஷுவலாகவே நிறையா இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஷேவிங்னால முடி க்ரோத் நிறைய இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களோட ஹார்மோன் வந்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு பர்சனலாக எப்படி வந்து முடி வளருது அதை பொறுத்து தான். இப்போ வந்து நல்லா இந்த வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கலாம். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக முடி, சாரிலெலாம் கூட முடி நிறைய விழுந்திருந்தது. ஸோ இது ஃபுல்லாகவே நான் தொடச்சிக்கிறேன். இந்த சாரிலாம் இழுத்துட்டு நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர முடியாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க்கான வேலை, அதனால நான் வந்துட்டு தொடச்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஸோ ஃபேஸ் வந்துட்டு முடி நீங்கள் எடுத்தீங்கனாவே அந்த ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து ஜாஸ்மின் வாட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா வயம் ஆயுர்வேதாவோட ஜாஸ்மின் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பாண்ட்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். அப்படியே குழு குழுன்னு இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு ஷேவ் பண்ண உடனே லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ இதை போட்ட உடனே நல்ல காமாக இருந்தது, சூப்பராக இருக்கும். இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து நான் ரெகுலர் யூஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பயங்கர ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக ப்ளம்பாக வச்சுருக்கோம் ஸ்கின்னை, க்ளோயிங்காக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இது வந்துட்டு அப்ளை பண்ணி முடித்த பிறகு இது கொஞ்சம் நிறையாவே நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் ஷேவ் பண்ணதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. அதனால யூஸ்வலாகவே மாய்ஸ்சரைசர் வந்து நிறைய நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்கும், நோ இஷ்யூஸ். அதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கால்வாசி மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்துட்டு நான் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறது ஒரு சாஃப்டான ஒரு ப்ளூ ஐஸ் வித்து லைட்டாக க்ளிட்டர் போட்டால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி நான் இன்றைக்கி என்ன தோணுச்சோ அதை வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சட்டில்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, அழகாகவும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக வந்துட்டு நான் என்னோடய ஐப்ரோவை ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து நான் ஐப்ரோ பவுடர், ஃபில்லிங் பவுடர் எடுத்திருக்கேன். சில பேர் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பவுடரை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் வந்து அந்த ஜெல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெல்லை வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நிறைய டிக்டாக் வீடியோஸில் கூட நான் பார்த்துருந்தேன், பட் அது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறது தான் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பவுடர்ஸ் வந்துட்டு ப்ரௌன் வித் பிளாக் அப்புறம் ஜெல், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். இப்போ இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் இந்த எல்லாமே லோ ரேட் ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ப்ராடக்ட். இப்போ வந்து நான் ஐப்ரோவை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நம்ம அகைன் வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஒரு பர்டிகுலர் இந்த கன்சீலர் பேலட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்குது. கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சேம் அதே பேலட்டில் இருக்க ஆரஞ்சு கரெக்டர், இது வந்து ரொம்ப டஸ்கி ஸ்கின்னுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து அவ்வளோவா பிக்மெண்ட் இருக்காது. என்னோடய டார்க் சர்க்கிள் பிக்மெண்ட் அப்புறம் என்னோடய அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கூட சூப்பராக வந்து எனக்கு என்னென்னு தெரியல, ஃபேஸே வந்து ஓரளவுக்கு பல பலன்னு தான் இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஃபேஸ் வந்து பல பலன்னு இருக்குது, அதெல்லாம் இல்லாத பிக்மெண்ட்லாம் இல்லாமல், பட் அப்படியே டல்லாக இருக்குது இந்த ப்ரெக்னன்சியில். அது எப்படி என்னன்ட்டு எனக்கு தெரியல. இப்போ வந்து பிளெண்டர் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெருசாக ஒன்றும் டார்க் சர்க்கிள்லாம் இல்லாததுனால கவர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வந்துட்டு லாக்மியோட 95 அந்த ஃபவுண்டேஷனும் இது வந்து ஷேடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வைக்கிறேன் ஓகேங்களா. அடுத்ததாக வெட் அண்ட் வைல்டு மூச்சா ஷேடும் வந்துட்டு கேரமல் ப்ளஸ் மூச்சா லாக்மியில் கேரமல்னு நினைக்கிறேன் கோல்டன் கேரமல். ஸோ இது வந்துட்டு ரெண்டும் எடுத்துகிட்டு ஃபேஸில் போட்டு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நான் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருந்தானே எனக்கு தெரியல. ரெண்டும் வந்து ட்ராப் மாதிரி எடுத்து உங்களோட கையிலையோ இல்லை ஏதாவது பேலட் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல ஒரு எல்லோ டின்ட்டில் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன் தான், ஆரஞ்சு டின்ட் மாதிரி இருக்கும் நல்லா டஸ்கிக்கு அந்த மூச்சா ஷேடு. இப்போ ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து சாண்ட் அப்படின்ற ஒரு ஷேடு. இதை வந்துட்டு ஒரே ஒரு டாட், ரொம்ப இது வந்துட்டு ஒயிட்டிஷாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு டாட் மட்டும் அங்கங்கே வச்சுட்டு ஹைலைட்டிங் பண்ணுற ஏரியாஸில் மட்டும் அதே ஸ்பாஞ்சு வச்சுட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ண பிறகு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூஸ் பவுடர் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்குது, நிறைய குவான்டிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி பேஸில் ஒரு மேக்கப் பண்ணும்போது ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பனானா பவுடர் ஷேட் வந்து இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்க ஆளுங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் டோனில் இருக்க ஆளுங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது. அண்ட் தென் செட் பண்ணி முடித்த பிறகு நான் மார்ஸ் பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்தும் ரெவல்யூஷன்லேருந்தும் ரெண்டு ஐஷோட பேலட் எடுத்துக்கிறேன். ரெண்டு ஐஷோட பேலட்லேருந்து இது ஒரு மேட் ஷேடு, சேம் இதே ஷேடில் அந்த ரெவல்யூஷனில் லைட்டாக ஒரு ஷிம்மரி ஷேடு இருக்கும். ஷிம்மர்னால் ரொம்ப ஷிம்மரி இல்லை, மேட்டும் அப்படியே ஒரு 2-3% மட்டும் கலந்த மாதிரி இருக்கும் ஷிம்மர் ஷேடு. ஸோ இது பக்கா மேட்டாக இருக்கும். இதை நான் டோட்டலாக பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய லிட்ஸ் மேலே வந்துட்டு லைட்டாக அந்த ரெவல்யூஷனோட ஷேடு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு லைட்டான ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் ஷேடு வந்துட்டு இந்த மார்ஸோட பேலட் வந்து அமேசிங்கான ஒரு பேலட் கைஸ், சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது, கலர் பிக்மெண்ட்டு ஃபாலோட்ஸும் அவ்வளோவா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து ட்ரான்சிஷனுக்கே ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணல, டோட்டலாக ட்ரான்சிஷன் லிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அந்த ஆரஞ்சிஸ் ப்ரௌன் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக பண்ணேன். அடுத்ததாக வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு கிளிட்டர் ரெவல்யூஷன் பேலட்டில் இருந்தது, அதை எடுத்துகிட்டு ஒரு 2-3 கிளிட்டர் மட்டும் ஐஸ் மேலே லிட்ஸில் வச்சுக்கிட்டேன். கொலோசல் அண்டு லாக்மி இது ரெண்டும் தான் ஐ ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா காஜல் இப்போ வச்சிட்ருக்கேன், லாக்மியோட காஜல். இது எனக்கு ஆல் டைம் ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் ஃபேஸஸ் கனடா ப்ளம் அப்புறம் நைக்காவோட ஐயம்போல்டு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரெகுலர் டைமில் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் மஸ்கர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு ஓகேஷான ப்ராடக்ட்டு, மேலே போட்டதை நான் சொல்லிட்டேன். கலோசலோட லைனர் தான் யூஸ் பண்ணது, எல்லோ கலர் லைனர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினோம்னா லாக்மியும் இந்த கலோசலும் வாங்கிக்கோங்க. அடுத்தது இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடது கூட சூப்பராக இருக்கும் லைனரு. அடுத்ததாக வந்துட்டு இந்த லாக்மியோட லிப்ஸ்டிக்கு லிக்விட் லிப்ஸ்டிக்கு, இது ரொம்ப பிக்மெண்ட்டை மறைக்கல பாருங்கள், நான் போட்டு தீட்டிகிட்ருக்கேன், ஓகேவாக இருந்தது. பட்டு இது ட்ரையாக நோட்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, லிப்பில் கொஞ்சம் பிக்மெண்ட் இருக்கும், இது அவ்வளோவா வந்து அதை கவர் பண்ணல. இப்போ வந்து லைட்டாக ப்ளஷ் மட்டும் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சர்ச்சுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஹெவியான இது வந்து நான் போடல இன்றைக்கி. கான்டோர் ஹைலைட் ப்ளஷ் இது மூணுமே நான் வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டேன். ஸோ அப்படியே தொட்டு லைட்டாக மேஜிக் மாதிரி லைட்டாக அப்படியே வச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சட்டில்டாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த லைட்டான க்ளோ தெரியும், பட் போடாத மாதிரியே இருக்கும். ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக சுகரோடு போட்டிருக்கேன். இது வந்து பேஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன், எந்த ஒரு பிக்மெண்ட்டு டார்க் ஸ்பாட் எதுவுமே இருக்காது, பேஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் இந்த லுக் வந்து. நீங்கள் கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒயிட் ட்ரெஸ் போட்டிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.